துல்கச் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய காரியங்களாக இஸ்லாம் நமக்கு சொல்லும் பொழுது குருபானியை இஸ்லாம் ஒரு வணக்கமாக நமக்கு சொல்லுகிறது அந்த குருபானி கொடுப்பதற்கு யார் சக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தனியாக ஒரு ஆட்டை கொடுத்தாலும் சரி அல்லது கூட்டு குருபானியில் சேர்ந்து குருபானி கொடுப்பதற்கு சக்தி உள்ளவர்கள் அந்த துல்கஜ் பிறை பத்தில் பெருநாள் துல்கஜ் முடிந்த பிறகு அதிலிருந்து அந்த பத்திலேயோ பதினொன்று பன்னிரெண்டு இது போன்ற நாட்களில் கொடுத்து கொள்வதற்கு மார்க்கும் நமக்கு அனுமதிக்கிறது அப்ப அந்த குர்பானி கொடுப்பதனுடைய ஒரு சட்டமாக ரசூல் அவர்கள் சொல்லும் பொழுது சஹி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி இதா ஹிலால உங்களில் ஒருவர் துல்கஜ் பெறையை பார்க்கிறார் அராத ஐ இன்னும் அவர் குர்பானி கொடுப்பதற்கும் நாடுகிறார் துல்கஜ் பெறையும் பார்த்தாச்சு நம்ம இந்த துல்கஜ் பத்தில் என்ன செய்வோம் பெருநாள் தொழுது குருபானியும் கொடுத்துருவோம் என்றும் அவர் நீயத்து வைக்கிறார் இப்படி நீங்கள் செய்தால் ஃபல் அண்ட் ஷாரிஹி அவங்க வந்து தன்னுடைய முடிகளை வெட்ட வேணாம் தன்னுடைய நகங்களை வெட்ட வேண்டாம் மற்ற மற்ற நேரங்களை முடி வெட்டுவது நகம் வெட்டுவது பிரச்சனை இல்லை ஆனால் குருபானி கொடுக்க நீயத்து உள்ள ஒரு நபர் குருபானி கொடுப்பதற்கு வசதி உள்ள ஒரு நபர் அந்த துலுக்சி மாதத்தினுடைய பிறையை பார்த்து விட்டால் பிறையை பார்த்ததுல இருந்து அந்த முடி வெட்டுறது நகை வெட்டுறது அந்த குர்பானி கொடுத்து முடிக்கிற வரை இந்த ஒரு காரியத்தை செய்யாதீங்க என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க அப்போ அதை கருத்தில் கொண்டு இன்றைக்கு ஒருவேளை மகரிபிளை பிறை தென்பட்ட துளுங்கச்சி ஒன்று அடைஞ்சிருவோம் அப்போ குருபானி கொடுப்பதற்குரிய சக்தி உள்ளவர்கள் குருபானி கொடுக்க நியத்து உள்ளவர்கள் அதுக்கு முன்னாடியே முடி வெட்டுவதாக இருந்தாலும் நகை வெட்டுறதா இருந்தாலோ அது போன்ற காரியங்கள் அதுக்கு முன்னாடி ஏற்பாடு செஞ்சுக்கிடுங்க இப்போ ஒருவேளை இப்ப நமக்கு பொருளாதாரம் ரொம்ப குறைவாக இருக்குது கொஞ்ச நாள் கழித்த பிறகு ஒரு நாலு நாள் கழித்த பிறகு நமக்கு பொருளாதாரம் வருது அல்லாஹ்வுடைய பறக்கத்து வருது அப்போ நம்ம குருபானி கொடுக்க நாடுனோம்னா எப்ப நம்ம குருபானி கொடுக்க நாடுகிறோமோ அந்த நேரத்தில் இருந்துச்சி பிறகு ஒன்னின் ஆரம்பத்திலேயே குருபானி கொடுப்போம் என்ற ஒரு நியத்து இருந்தால் நம்ம இப்பவே அந்த சட்டத்தை கடைபிடிக்க வேண்டியதுதான் அல்லது இப்போ வந்து இல்லை நம்மளாம் குருபானி கொடுக்க மாட்டோம் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் நமக்கு பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு வழிகளில் நமக்கு அல்லாஹூ வழிகாட்டி அதற்கடுத்து பொருளாதாரம் நமக்கு கிடைச்சா எப்போ குர்பானி கொடுக்குறோம் என்ற ஒரு நியத்து வைக்கிறோமோ அப்பத்தில் இருந்து அந்த குர்பானி கொடுத்து முடிக்கிற வர தலைமுடி வெட்டுறது நகங்களை களைகிறது அது போன்ற காரியங்களை ஈடுபட வேண்டாம் அல்லாஹ் உடைத்துதர் சொல்றாங்க அதே மாதிரி அந்த துல்கட்சி பிறை ஒன்பது அரபா தினம் அந்த அரபா தினத்துல அல்லாஹ் உடைத்துதர் நோன் முன்னோருக்கு சொல்லி சொல்றாங்க அந்த அரபாதனத்தில் நோன்பு வைக்கும் பொழுது அவருக்கு முந்தைய ஒரு பிந்தைய ஒரு சிறுபாவங்கள் அதனால் மன்னிக்கப்படுகிறது அல்லா உடை தூதர் சொல்கிறாங்க அதை மனதில் பதிய வச்சுக்கிடுங்க இன்னும் இந்த துல்கட்சி முதல் பத்து நாட்கள் இருக்குது அந்த பத்து நாட்களில் நாம் வணக்க வழிபாடுகளை அதிகம் செய்ய செய்ய அது நமக்கு அல்லாஹூத்தால் ரொம்ப அதிகமான நன்மைகளை தருவான் புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி மல் அமலு அமலுஃபி ஐயாமின் அந்த துல்கட்சி பிறை ஒன்றுல இருந்து அந்த பத்து வரை உள்ள அந்த நாட்களிலே ஒருவர் அமல் செய்வது என்பது அஃதலு மின்ஹாஃபி ஹாதிஹி அவருக்கு இந்த நன்மை கிடைக்கிறத விட ரொம்ப சிறந்தது அப்படின்னு ரசுன்னு சொல்கிறாங்க அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க அல்லாஹுடைய தூதரே இந்த நன்மை கிடைக்கிறத விட சிறந்ததுங்கிறீங்களே இந்த நன்மனை ஒருவர் ஜிகாதிற்காக அல்லாஹினுடைய பாதையில் தன்னை அர்ப்பணித்து போருக்கு போறாரு அந்த நன்மையை விட ரொம்ப சிறந்த நன்மையா ரசுல்லாசலும் ஆமாங்கிறாங்க ஜிகாதிற்கு போகிறத விட சிறந்த நன்மை ஆனால் ஒருவர் ஒரு போர்க்களத்தில் போய் தன்னுடைய பொருளாதாரத்தையும் இழந்து தன்னுடைய உயிரை இழந்தார அந்த சிறப்பு அடைய முடியாது போர்க்களத்தில் தன்னுடைய உயிரை இழந்து சகிதாயிருப்பாங்கள்ல அந்த சிறப்பை நம்ம அடைய முடியாது ஆனால் இந்த ஜிகாது செய்யக்கூடியவர் என்ன நன்மை எதிர்பார்த்து போகிறாரோ அதை விட சிறந்த நன்மைகளை நம்ம இந்த துள்கட்சி ஒன்னிலிருந்து பத்து நாட்கள் செய்யக்கூடிய நன்மைகளை அடையலாம் என்று குறிப்பிடுறாங்க அந்த பத்து நாளுக்கு வாய்ப்பும் நமக்கு கிடைக்கிறது அந்த வாய்ப்பு உள்ள நாம் அனைவருமே அந்த பத்து நாட்களிலேயும் வணக்க வழிபாடுகளை அதிகப்படுத்துவோம் இறைவன் நமக்கு நன்மை தர போதுமானவன் என கூறி நிறைவு செய்கிறார்